இந்தியாவின் எதிர்காலம் மக்கள் தொகையில் 63% உள்ள இளைஞர்களை நம்பி உள்ளதாக மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு ஊக்குவித்தல் மற்றும் பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், இளைஞர்கள்தான் இந்த நாட்டில் நீண்ட நாட்களாக வாழக்கூடியவர்கள் என்றும், எனவே மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களையே இந்தியாவின் எதிர்காலம் நம்பி இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் வளர்ந்த பாரதம் விரிவான திட்டம் 2047 இளைஞர்களை நம்பிதான் இருப்பதாகவும், உலகளாவிய உற்பத்தி திறனுக்கு இந்திய மூலதனப் பொருட்கள் துறை முக்கியமானதாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் இறக்குமதியை குறைத்து மேக் இன் இந்தியா திட்டத்தை ஊக்கப்படுத்துவதற்காக 10-12 இடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் ஏறத்தாழ 1.50 லட்சம் கோடி மதிப்பிலான இறக்குமதிக்கு மாற்றாக மூலதனப் பொருட்கள் துறையில் ஏராளமான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.